தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சோழவரம் மற்றும் ரெட்ஹில்ஸ் பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஊத்துக்கோட்டை வேதாரண்யத்தில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. 3 தேதி வரை குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு 22,000 கடந்துள்ளது. ஒரு வாரமாகவே இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் நேற்று மட்டும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 22,775 அதிகரித்துள்ளது. இது கடந்த 275 நாட்களில் இல்லாத அளவிற்கு அதிகமாகும். வியாழக்கிழமையை ஒப்பிடும்போது நேற்று கூடுதலாக 6,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8,949 பேர் குணமடைந்த நிலையில் சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை மீண்டும் 100,000 கடந்துள்ளது. 406 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்ததால் கொரோனாவால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 481,486 உயர்ந்துள்ளது. இதுவரை 145 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. உமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,431 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 454 மற்றும் டெல்லியில் 351 பேர் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 118 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் இந்திய அளவில் தமிழ்நாடு 3 இடத்தில் உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற வைஷ்ணவ தேவி கோயிலில் புத்தாண்டு தரிசனத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர். கத்ரா மாவட்டத்தில் திரிகுதா மலைப்பகுதியில் வைஷ்ணவ தேவி கோயில் உள்ளது. புத்தாண்டையொட்டி நள்ளிரவிலிருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்த கோயில் திறக்கப்பட்டது. உரிய அனுமதி சீட்டு பெற்ற பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் தரிசனம் செய்ய திரண்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவலர்கள் திண்டாடினர். ஒரு கட்டத்தில் அனுமதி சீட்டு பெறாமல் ஏராளமானோர் அதிகாலை 2:45 மணிக்கு குவிந்தனர். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏராளமானோர் சிக்கினர். இதில் 12 பேர் உயிரிழந்தனர். 15 பேர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதேபோன்று தலா 10,00,000 ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் 2022 ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை ஒட்டி கொண்டாட்டங்கள் கலைகட்டின. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்போடு இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. பூமிப்பந்தின் முதலாவது பகுதியாக டோங்கா, சமோவா மற்றும் கரிபாடி தீவுகள் உள்ளன. இந்திய நேரப்படி நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த தீவுகளில் புத்தாண்டு பிறந்தது. இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்தது. 2022 ஆண்டை வரவேற்கும் விதமாக நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரம் வான வேடிக்கை மற்றும் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகளால் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. ஒமைக்ரான் எதிரொலியால் பிரம்மாண்ட வான வேடிக்கை உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இருந்த போதும் நியூசிலாந்தின் அடையாளமாக திகழக்கூடிய கட்டிடங்கள் மற்றும் பாலங்கள் மின்னொளியில் ஜொலித்தன. ஆஸ்திரேலியாவில் இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு புத்தாண்டு பிறந்தது.
அந்நாட்டின் துறைமுக நகரமான சிட்னி ஹார்பர் பாலம் மற்றும் ஓப்ரா ஹவுஸ் ஆகிய இடங்களில் புத்தாண்டை வரவேற்று வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. புத்தாண்டை முன்னிட்டு சீனாவில் பெய்ஜிங்கில் உள்ள ஒலிம்பிக் டவரில் நடைபெற்ற வண்ண விளக்குகளின் ஒளிக்காட்சி கான்பூரை கவர்ந்தது. பெய்ஜிங்கில் 11வது ஆண்டாக நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 2022 குளிர்கால ஒலிம்பிக்கிற்காக பெய்ஜிங்கில் மீண்டும் ஒன்றிணையுங்கள் என்னும் கருப்பொருளை மையமாக வைத்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தைவான் தலைநகர் தைபேவில் நள்ளிரவு 12 மணியை எட்டியவுடன் பின்னணியில் இசைக்குழுவினரின் இசையுடன் பிரம்மாண்டமாக ஒளிர்ந்த பட்டாசுகள் கான்பூரை கவர்ந்தன.